அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இப்போ வந்து சீமானை பற்றி போன வீடியோவில் நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பேசுகிறேன்னா சில விஷயங்களை சொல்ல மறந்துட்டேன், அதனால் பேசுகிறேன். அதாவது கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் 250 பெண்களுக்கு மேலே நாசம் பண்ணும்போது இந்த பேரன் கிருஷ்ணனின் பேரன் வந்து சீமான் எங்கே போனார்? அப்போ வந்து காப்பாற்றிருக்கலாம்ல. இவர் நான் வந்து கிருஷ்ண அவதாரம் பேர அவதாரம்னு சொல்கிறார்ல, அது காப்பாற்றிருக்கலாம், அது செய்யலை. இரண்டாவது பொள்ளாச்சியில் அறவழியில் 100வது நாள் பொறுமையாக போராடும்போது 14 பேர்த்த போலீஸ் சுட்டுது. அப்போ கிருஷ்ணன் பேரன் சீமான் அவதாரம் எங்கே போனேன், சீமான் எங்கே போனேன்? அடுத்தது பார்த்திங்கன்னா கூடங்குளத்தில் அப்பனையும் மகனையும் ஒரு மொபைல் மொபைட்டி வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொரோனா டைமில் 7 மணி வரைக்கும் தான் கடை திறக்கணும், 7:10 வரைக்கும் கடை திறந்ததுனால கைதி பண்ணி அழைச்சிட்டு போய் அப்பனையும் மகனையும் கொடூரமாக தாக்கி கொன்றாங்களே கிருஷ்ணனின் பேரன் சீமா அவதாரம் எங்கே போனேன், எங்கே போனேன்? கொரோனா வந்து கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கொத்து கொத்து கொத்தாக குன்று சாகும்போது அதை நீதான் கிருஷ்ணன் பேரனாச்சே, காப்பாற்றிருக்கலாமே, எங்கே போனேன்? இப்படி பார்த்தா உலகத்தில் நடக்கிற நீ வந்து இந்த 12 வருஷம் அந்த அரசியல் ஆட்சியில் நீ பூமிக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் மேலாச்சு. நீ பேரன் கிருஷ்ணனோட பேரன், நீ வந்து கிருஷ்ணனுடைய பேரன் உண்மை அப்படின்னா மனநோயாளி, ஓ மனநோயாளி நீ, நீ உண்மை அப்படின்னா நீ வந்து எல்லாம் அங்கங்கே நடக்கிற அக்கிரமத்தையும் தவறுகளையும் தடுத்து நிறுத்திருக்கலாமே. நீ அவங்கிட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு ஜாலரா அடிக்கிறதும், இந்த கட்சிக்காரன்கிட்ட காசு வாங்கிட்டு இவனுக்கு ஜாலரா அடிக்கிறதும், ஒரு பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் கை குளியாது பார்ப்பன காலை கழிவு குடிக்கிற நீ, கூச்சா தூக்குற நீ, பார்ப்பனர்களுக்கு காலை கழுவி நக்கிற நீ, நீ வந்து நான் கிருஷ்ணனின் பேரன் சொன்னால் உன்னை யாருன்னான்னு சொல்லுவாங்க, மனநோயாளி மனநோயாளின்னு தான் சொல்லுவாங்க. மனநோயாளின்னு பேரளவில் பேர் எடுத்துக்கிட்டு தான் உண்மையிலுமே கன்ஃபார்ம்டு நீ மனநோயாளி தான்.